ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் த பாசிட்டிவ் லாக் சேனல் சார்பாக இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாட்களாக அமைய கடவுளென வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்கேனங்க, அதாவது உயிரோட்டம் நிறைந்த ஐந்து பொருட்கள் ஒன்றாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரம்மாண்ட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. யோகம் வந்து தானாக வந்து நம்ம கதவை தட்டும். ஆமாங்க, இது ஒரு செஞ்சு பார்த்து பலன் பெற்ற ஒரு வீடியோ தாங்க, இது பதிவு தாங்க இது. அதாவது அதிர்ஷ்டம் அவன் கதவை தட்டுடுச்சுன்னா அதனால தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான் என்று சில பேர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம். நம்மளுக்கு அப்படி அதிர்ஷ்டம் அடைக்கணும்னா யோகக்காரங்களா நாமும் மாறணும். மண்ணு தாங்க, இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சாலே போதும். ஆண்டவன் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நம்மளை பணக்காரன் ஆக்கிடுவார். அதிர்ஷ்டமும் யோகமும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம வீட்டு கதவை தட்டுங்க. இப்படி எல்லாம் நடக்கணும்னா நம்முடைய உழைப்பை மூலதனமாக நம்ம போடணும். சின்ன சின்ன முயற்சி தாங்க பிரம்மாண்ட வெற்றியை வந்து கொடுக்குது. உங்களுடைய வேலையை தவறாமல் நீங்கள் செஞ்சாலே போதும், முயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. கூடவே இந்த பரிகாரம் செய்யும்போது முயற்சிகளில் வெற்றியை கூட சீக்கிரத்தில் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. பிரம்மாண்ட வளர்ச்சியும் தர ஐந்து பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றலை இருக்குங்க. நேர்மறையான ஆற்றலை வந்து நம்ம தந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி நேர்மறையாக ஆற்றல் நிறைந்த இந்த ஐந்து பொருள் நம்மோட வீட்டில் வைக்கிறோம்னா ஒரு இப்போ என்ன பண்ணுமன்னா, நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்க, அதாவது கோமாதாவது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி, அது கன்றோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த இவ்வளோ ஊற்றிக்கோங்க போதுங்க, இவ்வளோ அந்த ஊற்றிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுற, ஒரு அகலமான இது கண்ணாடி பவுலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சில்வர் எடுத்துக்கிட்டேங்க, எங்கிட்ட சில்வர் இருக்குது, சில்வர் எடுத்துக்கிட்டேன். எதனாலும் பரவாயில்ல, குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூனு பால், இது கூட என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு ஸ்பூன் தாங்க, ஒரு ஸ்பூன் பால், தயிர் ஒரு ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூன் தயிர், அப்புறம் தேனுங்க, இருங்க ஒரு செகண்ட். தேன் அடுத்து நெய் ஒரு ஸ்பூனுங்க, இந்த நெய் ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க இது கூட முக்கியமாக லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு இது எல்லாமே நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை உண்ட பண்ணக்கூடிய பொருள் தாங்க. ஆனால் இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கிற போது நம்மளுக்கு என்னென்ன சாணம், பசுஞ்சாணம் இருக்கும் இல்லையாங்க, இது இந்த பார்த்துக்கங்க, இது கூட இந்த பசுஞ்சாணம், இது வந்து நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குதுங்க. பசுஞ்சாணம் வந்து கோமாதாவோட ஒரு இது இந்த அஞ்சு பொருளுமே நம்ம ஹாலில் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சாணம் கிடைக்கல, நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்கன்னா வரட்டி இருக்கும் இல்லையா, வரட்டி வாங்கி நீங்கள் தூள் செஞ்சு கூட நீங்கள் இப்படி இதை நீங்கள் வச்சிடலாம். இதை கலந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா வரவேற்பறையில் அல்லது வீட்டில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணுங்க. அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுடுங்க. மறுநாள் காலை 7 மணிக்கு இந்த தண்ணீரை மண்பாங்கான இடம் இருக்கும் இல்லையா, அது கால்படாத இடத்துல நீங்கள் செடி கொடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க.
மீண்டும் புதிய தண்ணீரை வச்சு புதிதாக இந்த ஐந்து பொருட்களை போட்டு வைக்கணுங்க. இந்த ஐந்து உயிரோட்டம் நிறைந்த பொருட்கள் ஒன்றாக தண்ணீரில் இருக்கும்போது உங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டம் தானாகவே வெளியே போயிடுங்க. அடுத்து வீட்டுக்குள்ள அதிர்ஷ்ட காற்று தானாக வீச தொடங்கணும். உங்களுக்கு நடக்காத நிறைய நல்ல காரியங்கள் கூட ஒரு சில நாட்களில் உங்கள் வீட்டில் நடக்க தொடங்கிடும். ஆனால் ஒரு விஷயங்க, இதை மட்டும் செஞ்சுட்டு உழைக்கலைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதுக்கு பலனே கிடைக்காதுங்க. உழைப்போடு சேர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதற்கான பலனை வந்து கொடுக்கும். முக்கியமாக அந்த நான் முதலே சொன்னலையே, கோமாதா சிலை வந்து உங்கள் வீட்டில் இல்லை இருக்கணுங்க. அது இல்லைன்னு நீங்கள் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இப்படி வச்சுருங்க. கோமாதா சிலை வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. இது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, வீட்டு விசேஷங்களில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோமாதா பொம்மை இது கூட சின்னதாக கூட நீங்கள் பார்த்து வாங்கி தரலாங்க. கொடுப்பவங்களுக்கு சரி வாங்குறவங்களுக்கு சரி அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாக இருக்குங்க. சரியா, இந்த பரிகாரத்தை வந்து உங்களுக்கு இந்த சொன்னதை உங்களுக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நற்பவி.